நைஸ் நம்ம பிராங்க்ளின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட சைக்கிளை ஏறி மீதி மீதி மீதிக்கிறான். அது என்னதான் மீதிச்சாலும் 10 கிலோமீட்டர் தாண்டி இந்த சைக்கிள் 1 கிலோமீட்டர் ஸ்பீடு கூட மேலே போக மாட்டேங்குது. ஸோ இருக்குதுல ஜிடிஎல் ஸ்லோவெஸ்ட் வெஹிக்கிள்னா பார்த்தீங்கன்னா அது இதுதான். ஸோ இதுல இருந்து நம்ம அல்ட்ரா காட் லெவல் ஸ்பீட் பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண போறோம். இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளோட அப்கிரேட் மிஷின் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு, ஒரு டெஸ்ட் ரேம்பி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 ரோல்ஸ் ராய்ஸ் காரை லைன் அனுப்பிட்டு வச்சிருக்கோம். ஸோ இந்த வண்டி கண்டிப்பாக ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் இல்லை, இந்த ரேம்பை தாண்டதுக்கே அது முக்கியம். அங்கே பாருங்களேன், பையன் போட்டு இன்னும் மீதி மீதிக்கிறான் இந்த சைக்கிள் போகுதான்னு பாருங்களேன். 2000 years later. ஓகே, ஸோ ரேம்ப் மேலே ஏறாப்ல. ஸோ 3, 2, 1. ஓகே, எலக்ட்ரிக் பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் போகல, ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக 130 போகுது. ஓ மை காட், வேற லெவலியா. ஆக்சுவலி இது இவ்வளோ ஸ்பீடாக போகணும்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. நம்மளோட செகண்ட் அப்கிரேட் இவ்வளோ வேகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அடுத்து வர வர வண்டிகள்லாம் என்ன வேகமாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். சரி ஓகே, இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப் அடிக்குதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேடா சொல்லலாம், கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கேன். ஏற்றி இந்த வண்டி வீலிங்கு செட் ஆகாது. சரி விடுங்க, இந்த ரேம்பில் ஏறலைன்னா என்ன, நம்ம இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோல்ஸ் ராய்ஸுகள் நிற்கிறதுல. ஸோ இந்த ரோல்ஸ் ராய்ஸுகளில் ஏற்றி பார்ப்போம் இது எவ்வளோ எவ்வளோ கார் தாண்டுது அப்படிங்கிறத. ஓ ஓ மை காட். ஸோ கைஸ், இந்த சேலஞ்சில் நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த டப்பா காரே வந்து பார்த்தீங்கன்னா, சரி இந்த டப்பா பைக்கே இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணிச்சா அப்படின்னா அடுத்து ஒரு அப்கிரேட்லாம் கண்டிப்பாக தார் மாற ஜம்ப் பண்ணிடும் அப்படிங்கிற ரீசனால நான் வந்து பார்த்தேன்னா இந்த ரோல்ஸ் ராய்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரோல்ஸ் ராய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சுட்டேன். அப்படியே இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் 3 கவுண்ட் பண்ணுவேன், சட்டு போட்டு நான் அந்த லைக்கை தட்டி விடுறீங்க. ஸோ 3, 2, 1. ஸோ நேராக போகிறோம், இந்த வண்டி அப்கிரேட் பண்ணுறோம். கமெண்ட் டாலிங், கமெண்ட் டாலிங். 3, 2, 1. ஓகே, என்னதுடா இது, அடப்பாவீங்களா. டேய் டேய், இது என்ன வண்டி அப்கிரேடடா, ஐயோ வேற லெவல் ஸ்பீடு போச்சு. பேருங்க, நம்ம ஊர்லலாம் சிலிண்டர் போகிறான், இந்த மாதிரி தான் சிலிண்டர் கேட வச்சு சுற்றிட்டு இருப்பார். நம்ம ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஐயோ இந்த வண்டி வேற லெவல் ஸ்பீடு போகுதியா, வண்டி பார்க்க டம்மியாக இருக்கு ஆனால் வண்டி வேற லெவல் ஸ்பீடு போகுது. இரு இதில் மேலே ஏற்று. ஓகே, யோ போட்டு வேற லெவல். ஆக்சுவலி நான் எதிர்பார்க்காத மாதிரிலாம் வந்து இது ஃப்ளிப் அடிக்குது. ஓஹோ, சம ஸ்பீடு போகுது. சார் கீழே ஸ்பீடு மீட்டர் பாருங்கள், இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்றது. நோ அப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 10, செகண்ட் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 120 என்னமோ வந்துச்சு, இது கிட்டத்தட்ட 200 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஓ மை கேட், இருங்க இந்த வண்டி போய் ஜம்ப் பண்ணி பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு எல்லா ரோல்ஸ் ரைஸையும் தாண்டது வாய்ப்பு கிடையாது. அப்போ மகனே, டேய் என்னடா நடக்குது இங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 கார் வச்சு, சரி ஓகே அதெல்லாம் தாண்டிடுச்சு, இதை தாண்டுமாடி இவ்வளோ கார் அடிக்க வச்சா கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை தக்காளி ஈஸியாக தாண்டிட்டு போதியா. ஓ மை காட், ஆக்சுவலி நம்ம அப்கிரேடிங் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஓகே வாங்க, இப்போ அப்படியே நம்மளோட அடுத்த அப்கிரேடை பண்ணி பார்த்துருவோம். போட போட செல்லும். ஸோ லெட்ஸ் அப்கிரேட் இன் 3, 2, 1. ஓ மை காட், கைஸ் இந்த வண்டி வந்ததுல டோட்டல் வெதரே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ வண்டியாக வந்திருக்கு. ஓ வேற லெவல்யா. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்னோ மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் நானும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ மொபைல் ஓட்டுறேன். யூ வேற லெவல் இருக்குது அந்த வண்டி. இப்போ பின்னாடி ஒரு பூஸ்ட் இருக்கா, அண்ட் இதில் புல்லட்டு. ஓ இன்பில்டாக கன் வேற வச்சிருக்கானுங்க. யூ பர்ஃபெக்டாக லூப் அடிக்குதியா. ஓ மை காட் கைஸ், இந்த வண்டி பாருங்கள் செம ஸ்பீடு போகுது. ஏ கண்ட்ரோல் வெறியா இருக்குது இதில் வர. ஓ பூஸ்ட் வேற இதில். ஓ அப்போ மவனே வேற லெவல், நைஸு. அண்ட் இந்த வீடியோ நான் எத்தனை நைஸ்னு சொல்கிறேன்றது யாராவது நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போட்டு வேற லெவல் கைஸ், செம்மையாக போயிட்டு இருக்காருங்க. இல்லை ஜம்ப் பண்ணி பார்ப்போம். போடா சொல்லலாம் நைஸ், அப்படியே பறந்து செல். ஓ ஓ, ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி தாண்டலை ஆனால் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதியா இந்த வண்டி. ஓ ஆக்சுவலி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரோடு கிடையாது, இது வந்து பனிமலை. ஸோ பனிமலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடு போய் தான் ஆகணும் இது. வெயிட் எ செகண்ட், இப்போ பனி பெய்யுது அப்படின்னா அந்த கடல் வந்து உறைஞ்சிருக்கணும்ல, இதெல்லாம் நம்மளுக்கு மட்டும்தான்டா தோணும். ஓ மை காட் கைஸ், இவ்வளோ பனி பெய்யுது அப்பயுமே இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உரையில இன்னுமே தண்ணி வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் அடுத்த வண்டி நான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் வேறு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நம்மளோட அடுத்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா 200K ரீச் பண்ணுறது தான். ஸோ பார்த்துருக்க எல்லாரும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க, கூட பெல்லைக்கன் ஆல் போடுங்க, அப்போ தான் ரொம்ப உதவியாக இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம நேராக இதை அப்கிரேட் பண்ணிடுவோம். இப்போ என்ன கண்ட்ரோல் பார்த்தீங்களா இந்த வண்டி, அப்படியே ஒரு ஃபயரோட போட செல்லும் போடு. ஓ ஓ மை காட், ஓ ஆக்சுவலி கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்னோ மொபைல் வந்துச்சுல, இப்போ கிளைமேட் எதுவுமே மாறல, கிளைமேட் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்னோ மொபைல் வேறு லெவல் அப்கிரேட் ஆகிருக்கியா. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட ராக்கெட் வச்சுருக்காங்க. ஓ மை காட், சும்மாவே நாங்கள் போட்டு கொளுத்தோம், இதில் ராக்கெட் வேறு குத்திங்கன்னா என்னடா. ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 300 தொட்டுருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-250 தொட்டுச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா 300 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஓஹோ வேறு லெவல்ரா.
நைஸ். ஓகே, இந்த வண்டியை நம்ம என்ன பண்ணலாம், ஹைவேஸ்க்கு எடுத்துட்டு போவோம். ஹைவேஸ்க்கு எடுத்துட்டு போய் இந்த வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பாப்போம். ஓகே, ஓ ஓ, இப்போ அடிச்சதுல இந்த வண்டி எப்படி பறந்தது பாத்தீங்களா? இருங்க, இந்த வண்டி இடிச்சு பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஷூ, வேற லெவல் அது. இருங்க 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 இருங்க, என்ன நடந்துச்சு இப்போ நான் கவனிக்கவே இல்லை கரெக்டா. ஓ, இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல. இருங்க, இதெல்லாம் இடிச்சு பாப்போம் எப்படி போகுது. உங்க அப்பா அம்மாவே யூ நைஸ், வேற லெவல்யா நைஸ். அவங்க பாருங்க, வச்சு செஞ்சுக்கிட்டே போயினுங்குது இந்த வண்டி, வேற லெவல் நைஸ்யா. யோ பங்கம். ஸோ பெஸ்ட் அப்கிரேட்னா இப்போதைக்கு வரைக்கும் நான் இதை தான் கண்டிப்பாக சொல்லுவேன். செமையாக இருக்குது பாருங்க இதோட பெர்ஃபார்மன்ஸு. இருங்க, இதில் பூஸ்ட் வேறு இருக்குது. இப்போ பூஸ்ட் போயிடுச்சா, போயிட்டு வரட்டா. ஸோ இது வரைக்கும் நம்ம அப்கிரேடிங் சீரீஸில் நான் எடுத்துகிட்டு வந்ததில் பெஸ்ட் வீக்கெல்லாம் இதை சொல்லுவேயா. பாருங்க, அடிச்சு தம்சம் முடிது. போட்டு போட்டு. ஏய், நம்ம இதை டெஸ்ட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா, இந்த ரோல்ஸ் ரைஸ்லாம் நிற்கிறதுல இதை ஜம்பே பண்ணலை நம்ம. வாங்க, இதே ஏறி பார்த்துருவோம், கண்டிப்பாக இதெல்லாம் ஜம்ப் பண்ணுறோம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடி யூட்டன். ஓகே, ஸோ இப்போ போய் இதில் ஜம்ப் பண்ணி பார்ப்போம். வண்டியை ரசிக்கிட்டு அப்படியே நம்ம போய் அப்கிரேட் பண்ணிடுறோம், தேவையில்லாமல் இதை கொண்டு போய் ட்ரை பண்ணி பார்த்து எதுக்கு. சரி ஓகே, வாங்க இதை அப்கிரேட் பண்ணி பார்த்துருவோம் அடுத்து என்ன வீக்கிள் வருதுன்றத. சரி, லெட்ஸ் அப்கிரேட் இன் 3, 2, 1. ஓ மை காட் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனி போயிருச்சு. அண்ட் இது என்ன பைக்கு? ஓ, நிஞ்சா கவாசிக்கி. ஓ மை காட் கைஸ், ஸோ இருக்கிறதுலே வேர்ல்டே ஃபாஸ்டஸ்ட் பைக்கான கவாசிக்கி தான் இப்போ நம்மளுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. ஓ, இப்போ இருந்த ஸ்னோவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காண போயிருச்சு. இந்த வண்டியோட ஸ்பீடு பாருங்கள், கீழே ஸ்பீடோ மீட்டர் இருக்குது. ஓ மை காட், இந்த வண்டி வேற லெவல் ஸ்பீடு போகுது கைஸ். ஸோ 400 சப்பையாக தொடுதியா? வெயிட் அ செகண்ட், இப்போ இந்த ஜம்பை செஞ்சு பார்ப்போம், அதுக்கப்புறமேட்டு இந்த வண்டியை வந்து ஹை ஸ்பீட் டெஸ்ட் நம்ம பண்ணுறோம் கைஸ். போடா அச்சலம். வேற லெவல், வேற லெவல்ரா. ஸோ அடிச்சு மாவன பக்கத்து ஊருக்கே பறந்து போயிருச்சு அந்த வண்டி. ஆக்சுவலி கேஸ் ரைட் நான் இப்போ தான் உனக்கு நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்கிரேடர் வண்டி. ஸோ நார்மல் நிஞ்சா காசு கிடையாது. ஸோ எந்த வண்டி இது கிட்ட கூட வர முடியாது. ஸோ இப்போ பாருங்க, நம்ம கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வண்டியெல்லாம் பறக்கும். ஓ மை காட், ஓ லிட்டர்லி என் கேமே கிராஷ் ஆகிடும் போலையா. ஸோ இது எதுக்காகனா, இந்த வண்டி அல்ட்ரா ஸ்பீடு போகிறப்ப நம்ம எங்கேயாவது போய் இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபீச்சர் இதில் இருக்குது. ஓ மை காட் கைஸ், வேற லெவல் கைஸு. அப்போ மாவட போடு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்து எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் எந்த வண்டியுமே வராது. இப்போ இந்த வண்டியோட ஃபுல் மேக்ஸிமம் ஸ்பீடை நம்ம டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ நான் ரோட்டில் எங்கே இடிக்காமல் ஓட்ட பார்க்குறேன். ஸோ ஸ்பீடு மீட்டர் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கவர்னர் சொல்லும் போட 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 ஃபுல் ஃபோர்ஸ். கொப்பம் மாவன், ஓஹோ வேற லெவல்யா. ஆக்சுவலி டேர்னிங்ஸ்லலாம் இந்த வண்டி சுத்தமாக என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல கைஸ், அவ்வளோ ஸ்பீடு போகுது. இருங்க, நம்ம கொஞ்சம் நம்ம ஃப்ராங்க்லினோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத. கொப்பம் மாவன பாருங்க எவ்வளோ ஸ்பீடு போகிறதுங்களா, 800 தாண்டிடுச்சியா? ஓ மை காட், இடிச்சிடாத. ஓ இடிச்சிட்டேன் கைஸ். ஸோ இதுதான் கைஸ் இந்த வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு என்னால் டெஸ்ட்டே பண்ண முடியல, ட்ராக்கு பற்ற மாட்டேங்குது. ஸோ அடுத்த அப்கிரேடிங் சீரிஸ் வேணும்னா இந்த வீடியோவில் 5K லைக் சீரிஸ் ஆச்சுன்னா அடுத்த அப்கிரேடிங் சீரிஸ் வரும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க. பை.